இல்லாம நீங்க மக்கள் பணி செஞ்சிருக்கீங்க. ஒருவேளை எதிர்காலத்துல அரசு இருந்து மக்களுக்கு பணி செய்வீங்களா? அதாவது ஓட்டு போடுறதுக்கு சாவடிக்குள்ள போற எல்லாருமே அரசியல் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு எனக்கும் அரசியல் உண்டு. அரசியல் இல்லாமல் இந்த நாடு இல்லை என்பதை முடிவு செய்த பிறகுதான் டெமோக்ரஸியாக இல்லைன்னா நம்ம ஒரு சர்வாதிகாரிக்கு அடியில் இருந்தோம். ஸோ இந்த டெமோக்ரஸியில் எனக்கும் நம்பிக்கை இருப்பதால் நானும் அரசியலில் சம்மந்தப்பட்டிருக்கிறேன். என்னுடைய நியமனம் தான் இங்கே இருக்கும் எல்லா அரசியல்வாதிகளும் என்று நான் நம்புகிறேன். மக்கள் நியமித்த பிரதிநிதிகள் தான் அவர்கள் என்பதை நம்புவதால் நானும் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறேன் என்று அவர்கள் ஏதோ வேலை செய்கிறார்கள் நாம் முதலாளிகள் என்று நினைக்கக்கூடாது. அங்கதான் வருது பிரச்சனையே. அவர்கள் தலைவர்களாகவும் நினைக்க வேண்டியதில்லை, அவர்களை நமக்கு வேலை செய்யும் செயலர்களாகவும் நினைக்கவில்லை. நம்முடைய சகாக்கள் என்று நினைத்து அவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை என்பதை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களை குறை சொல்லி அவர்களை வேறு ஜாதியாக மாற்றி அமைக்காமல் நம்மில் ஒருவர்கள் அங்கே பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டு பொறுப்பில் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டவை. ஆனால் அவர்கள் பணியும் நம் நாடும் சிறந்த சூப்பர் ஸ்டாரை வந்து அரசியலுக்கு வர சொல்லி கடந்த பல நாட்களாகவே வந்து தொடர்ந்து பல அழைப்புகள் வந்துருக்கு. அதே போன்ற அழைப்புகள் உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ரியாக்ட் செய்வீங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அது என் பேர் என்னன்னு கேட்டா சொல்ல முடியும். திடீர்னு ஒருத்தரை காட்டி அவர் பேர் என்னன்னு எனக்கு சொல்ல தெரியும், எனக்கு தெரியாது. அதுதான் ஸோ அவரை பற்றிய விஷயங்கள் அவர் தான் சொல்லணும். என்ன பற்றிய விஷயங்களுக்கான பதில் இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். சார், தொடர்ச்சியா மூன்று திரைப்படங்கள் திரைக்கு வர தயாராக, எந்த படம் முதலை திரைக்கு வரும்? உத்தம வில்லன் தான் வரும். பிறந்த நாள் செய்தியாக தான் எல்லாரும் கேக் வெட்டிட்டு இருக்கோம், நான் குப்பை வெட்டிட்டு இருக்கேன். அதை பெருமையாக நினைக்கிறேன் என்றால் நாடு சுத்தமாகும் விஷயத்தில் நானும் பங்கு பெறுகிறேன் என்பதனால் என் பிறந்த நாள் இன்னும் மேலும் சிறப்படைகிறது. எல்லா மக்களின் அன்பு, இத்தனை கேமராக்கள் என்னை திரும்பி பார்க்கும் என்று நான் நினைத்தே பார்க்கவில்லை. ஒரு கேமரா பார்க்காதான் எங்கிருந்த இத்தனை கேமராக்கள் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றன. இத்தனை பேர் அன்புடன் பார்க்கிறார்கள், எனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்கிறார்கள். நான் என்று ஒருவன் இருக்கிறேன் என்பது பல பேருக்கு தெரிகிறது. கூட்டத்தில் முகமில்லாத ஒருவனாக இருந்த எனக்கு முகமும் கொடுத்து முகவரியும் கொடுத்த இந்த தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் என்றும் கடமைப்பட்டிருக்கிறேன்.